வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஆறாவது பாடம் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூறு அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது ஒரு கட்டடருக்கு கட்டணத்தோட உயரம் எவ்வளவு தொண்ணூறு அடி அந்த தொண்ணூறு அடி கட்டடத்துலேருந்து கீழ் நோக்கி ஒரு மின் தூக்கி வருது மின் தூக்கினா என்னென்னா லிஃப்ட்டு மேலேருந்து ஒரு லிஃப்ட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது சரியா கட்டடத்தின் உச்சியிலிருந்து மின் தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரோற்றின் இறக்க கோணம் அந்த தொண்ணூறு டிகிரி உயரத்தில் என்ன இருக்குது லிஃப்ட் இருக்குது அந்த இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோற்றை பார்க்குறோம் அந்த நீரோற்றோட இறக்க கோணம் எவ்வளவு அறுபது டிகிரி இரண்டு நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிஃப்ட் அந்த தொண்ணூறு அடி கட்டடத்துலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற நீரூற்றோட இறக்க கோணம் எத்தனை டிகிரியா குறைஞ்சிருது முப்பது டிகிரியாக குறைஞ்சிருது மின்தூக்கியின் நுழைவாயிலிருந்து நீரூற்று முப்பது ரூட் மூணு அடி தொலைவில் உள்ளது அதாவது தரையில வந்து அந்த தரையில நிக்கிற இடத்துக்கும் அந்த நீரூற்றுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு முப்பது ரூட் மூணு அடி எனில் மின் தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த லிஃப்ட் மேல இருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா எவ்வளவு வேகத்துல வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா பாருங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்துருக்க வச்சு நம்ம ஒரு படம் வரைஞ்சிருவோம் பாருங்கள் செங்கோண முக்கோணம் வர மாதிரி நம்ம படம் வரைஞ்சிடணும் இந்த ஏபின்றது என்ன அப்படின்னா கட்டடம் ஏபின்றது கட்டடம் லிஃப்ட் இந்த இடத்துல இருக்குது இங்கே சீன்றது என்னது நீருற்று சீன்றது நீருற்று இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இறக்க கோணம் அதனால் இந்த இடத்துல ஒரு இணைக்கோடு வரைஞ்சிடணும் சரியா இதிலிருந்து பார்க்குறோம் லிஃப்டோட உச்சி அதாவது கட்டிடத்தோட உச்சியில் லிஃப்ட் இருக்கும்போது பார்க்குறோம் எதை பார்க்குறோம் இந்த நீர் ஊற்றை பார்க்குறோம் அப்போ எத்தனை டிகிரி இறக்க கோணம்னா அறுபது டிகிரி இறக்க கோணம் சரியா ரெண்டு நிமிஷம் கழித்து இங்கேருந்து லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் எதை பார்க்குறோம் அதே நீர் தான் பார்க்குறோம் இந்த இடத்துல என்ன செஞ்சோம் ஒரு இணைக்கோடு வரைஞ்சிடணும் இறக்க கோணம்னாலே ஒரு இணைக்கோடு வரைஞ்சிடணும் இந்த இடத்துல வரும்போது இறக்க கோணம் எத்தனை டிகிரியாக குறையுது முப்பது டிகிரியாக குறையுது எத்தனை டிகிரியாக குறையுது முப்பது டிகிரியாக குறையுது அதுக்கடுத்து பாருங்கள் இந்த லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துருச்சு இதான் என்னது லிஃப்ட் நிற்கிற இடம் இந்த லிஃப்ட்டு நிற்கிற இடத்துக்கும் இந்த நீர் ரூட்ருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பது ரூட் மூணு அடின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லிஃப்ட்டு எவ்வளோ வேகமாக கீழே வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த வேகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்துச்சுலேயே அந்த தொலைவு நமக்கு தெரியணும் அந்த தொலைவு தெரியாது அப்போ என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது முழு ஒயரம் எவ்வளோன்னா தொண்ணூறு மீட்ரு அப்போ இங்கே ஏலேருந்து டி வரைக்கும் எக்ஸு அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூறு மைனஸ் எக்ஸு தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் இருக்கும் சரியா ஒரு எடுத்துக்காட்டு இங்கே வந்து எவ்வளோ ஒரு முப்பது இருந்துச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு மைனஸ் முப்பது அறுபது இருக்கும் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம கழிக்கலாம் அங்கே நம்பர் இல்லை அதனால் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் சரியா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை டிகிரி அறுபது டிகிரி அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரி வரும் அறுபது டிகிரி தானே வரும் அறுபது டிகிரி வரும் இந்த இடத்துல முப்பது டிகிரின்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் முப்பது டிகிரி தான் வரும் காரணம் என்ன ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் இந்த பிசின்ற கோடும் இந்த கோடும் இணை அப்போ இது ரெண்டு என்னது ஒன்று விட்ட கோணங்கள் சமம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரே ஒரு முக்கோணத்தை தான் எடுக்க போகிறோம் செங்கோணமுக்கோணத்தை எடுக்க போகிறோம் எடுத்து நம்ம எக்ஸோட மதி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சினோ போதும் அதுக்கடுத்து கணக்கு என்ன செஞ்சிடலாம் ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ எந்த செங்கோணம் பாருங்கள் படத்திலிருந்து ஏபின்றது கட்டடத்தோட உயரம் தொண்ணூறு அடி சீன்றது நீரூற்று இந்த ஏடின்ற தொலைவை நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் முக்கோணம் பிசிடி பிசிடி இந்த சின்ன செங்கோணம் முக்கோணத்தை எடுத்திருக்கோம் இந்த சின்ன செங்கோணம் முக்கோணத்துக்கு குறுங்கோணம் எவ்வளவு முப்பது டிகிரி சரியா அறுபது கிடையாது அறுபது வந்து எதுக்குன்னா ஏபிசின்ற முக்கோணத்துக்கு தான் அறுபது டிகிரி நம்ம எடுக்கிறது பிசிடி சின்ன முக்கோணம் இதுக்கு வந்து முப்பது டிகிரி தான் என்னது குறுங்கோணம் இப்போ பாருங்க இதான் என்னது செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் முக்கோணம் பிசிடியில் நமக்கு என்ன வேணும் எக்ஸோட மதிப்பு வேணும் அப்போ எதிர்பக்கமும் வேணும் அடிப்பக்கம் இந்த ரெண்டும் வர்றது என்ன அப்படின்னா டேன் டேன் எத்தனை டிகிரி முப்பது டிகிரி ஈக்குவல் டு எந்த பக்கம் பை எந்த பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் எவ்வளவு பிடி பிடின்றது தான் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் பிசி டேன் முப்பதோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு பிடியோட மதிப்பு எவ்வளவு தொண்ணூறு X எக்ஸு தொண்ணூறு மைனஸ் எக்ஸு பிசியோட மதிப்பு முப்பது ரூட் மூணு இப்போ பாருங்கள் இந்த முப்பது ரூட் மூணு பகுத்தில் இருக்குது இங்கே வந்து பெருக்கலாம் மாறுமா அப்போ ஒன்றையும் முப்பது ரூட் மூணையும் பெருக்கினா என்ன வரும் முப்பது ரூட் மூணு தான் வரும் இந்த ரூட் மூணு அப்படியே வந்துடும் தொண்ணூறு மைனஸ் எக்ஸு ரூட் மூணும் ரூட் மூணு கேன்சல் ஆயிரும் இப்போ பாருங்கள் முப்பது அந்த பகு போனால் மைனஸாக இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ தொண்ணூறு இது ப்ளஸ் முப்பது வலதுவங்க கொண்டு போனோம்னா மைனஸ் முப்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ தொண்ணூறுலேருந்து முப்பதை கழிச்சோம்னா அறுபது அடி அறுபது அடி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த எக்ஸ் இருக்குதுலையே இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதான் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு இரண்டு நிமிடம் ஆயிருக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க இருந்து டி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அப்போது எவ்வளோ தூரம் அறுபது அடி அறுபது அடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மின் தூக்கியின் வேகம் மின் தூக்கியின் வேகம் மின் தூக்கியின் வேகம் அப்போ வேகம் வேணும் அப்படின்னா நம்ம எதை எதை கொண்டு வகுக்கணும் தூரத்தை நேரத்தை கொண்டு வகுக்கணும் தூரத்தை நேரத்தை கொண்டு வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் வேகம் கிடச்சிரும் தூரம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அறுபது அடி வந்துருக்கா அறுபது அடி வந்திருக்கு இந்த அறுபது அடி வர்றதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இரண்டு நிமிடங்கள் ஆச்சு இல்லையா இரண்டு நிமிடங்கள் கேன்சல் பண்ணிக்கலாமா ஓ ரெண்டா ரெண்டு முப்பது ரெண்டா அறுபது ஈக்குவல் டு முப்பது அடி முப்பது அடி எவ்வளோ நேரத்துக்கு பெர் நிமிடம் பெர் நிமிடம் அப்போது அந்த மின் தூக்கியானது எவ்வளோ வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு நிமிடத்திற்கு முப்பது அடி வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு சரியா என்ன கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க மின் தூக்கியோட வேகத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ வேகத்தில் வருது முப்பது அடி வேகத்தில் வருது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நிமிடத்திற்கு முப்பது அடி வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி